ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் கறி தாங்க பார்க்க போறோம். புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு, இனி ஒரு மாசத்துக்கு நான்வெஜ்ஜே கிடையாதுன்னு ஃபீல் பண்றவங்கலாம் கண்டிப்பா இந்த கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரஷ்மி அப்படியே நான்வெஜ் ஸ்டைல்ல இருக்கும். இந்த மீல் மேக்கர் கிரேவிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா அரைச்சு செய்ய போறோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் கிரேவியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க. மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேங்க. சுடுதண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். மீல் மேக்கர் ஊறி வரக்குள்ள தேவையான மசால் பொருட்கள் எல்லாம் அரைச்செடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேன், 6-7 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 அன்னாச்சிப்பூ ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா ஜாவித்ரி, 5-6 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, சின்னதா பிரியாணி இலை. எல்லாத்தையும் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம மசால் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்ச மசால் பொடிய நான் இந்த கப்புக்கு மாத்தி வச்சுக்கிறேன். அதே மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு பிரவுன் கலர் ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஆயில்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பிரவுன் கலர்ல கிடைக்கும். இந்த ஆனியனை நம்ம அரைச்சு சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 1/2 கப் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துட்டேன். கொஞ்சமா புதினா தலை, 1 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 கப் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். நம்ம ஊற வச்சிருந்த மீல் மேக்கரும் நல்லா சோக்காயி வந்துருச்சு. தண்ணிய வடிச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப மீல் மேக்கரை இந்த மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர்ல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் மீல் மேக்கரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம். நான் உடனேவே ரெடி பண்ணிக்க போகிறேன். நல்லா பரட்டி விட்டுட்டேன். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம பரட்டி வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே மீல் மேக்கரை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். மீல் மேக்கர் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மல்லி புதினா தயிர் எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட வந்து சேர்த்துக்கிறேங்க. மல்லி புதினா தக்காளி எல்லாத்தையுமே நம்ம பச்சையா அரைச்சுதான் சேர்த்துருக்கோம். 1 நிமிஷம் இந்த ஆயிலோடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி சைடு எல்லாம் ஆயில் செப்பரேட் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது கலருக்காக தான், காரம் வராது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம்.
மீல் மேக்கரை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கிரேவி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லயே கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். அவ்வளோதான், சூப்பரான நான்வெஜ் ஸ்டைல் மீல் மேக்கர் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். இந்த மாதிரி மீல் மேக்கர் கிரேவி செஞ்சீங்கன்னா மட்டன் கிரேவி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரைஸோடவும் சப்பாத்தி இட்லி தோசையோடவும் நான் வெரைட்டிஸோடவும் புலாவ் வெரைட்டிஸோடவும் ஷைடிஸாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல மீல் மேக்கர் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.